உலக நன்மை வேண்டி ராமநாதபுரத்தில் நடந்த முளைப்பாரி திருவிழாவில் பால் குடம் எடுத்து திருநங்கைகள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் அருகே மாடக்கொட்டான் தில்லை நாயக்கரபுரத்தில் மும்தாஜ் என்ற திருநங்கை வீட்டில் 15க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஒன்றிணைந்து மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி முத்துமாரியம்மனை மணலில் அமைத்து முளைப்பாரி திருவிழா நடத்தினர். முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டி விரதம் இருந்து வந்த நிலையில் கும்மி கொட்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்தனர். பின்னர் மாடக்கொட்டான் பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் பால் குடம் எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த ஊர்வலத்தில் சென்னை, பெங்களூரு, கோவை, திருபுவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் முளைப்பாரிகளை ஊர்வலமாக முத்துமாரியம்மன் கோயிலுக்கு எடுத்து சென்று சிறப்பு பூஜை செய்தனர். விவசாயிகள், ஊர் பொதுமக்கள், இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கைகால் சுகம் இருக்கணும், எல்லாத்துக்கும் எந்த ஒரு நோய் நொடி வராமல் அவங்க நல்லா அந்த அம்மனோட அருளை பெறணும். எங்கள்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட நோக்கத்தை நாங்கள் வெளிக்காட்டணும். எங்கள் மேலே நிறைய பேருக்கு வந்து பொய்யா சாமி ஆடுறாங்க, இவங்க பொய்யா வசூல் பண்ணுறாங்க, பொய்யா காப்பு கட்டுறாங்கன்னு எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. நாங்கள் வந்து ஒரு அர்த்த நாதேஸ்வரம் மட்டும் இல்லாமல் நாங்களும் வந்து திருவிழா பண்ணுவோம், எங்கள் மேலேயும் தெய்வம் இருக்குது, நாங்களும் வந்து இந்த மாதிரி அன்னதானங்கள், நாங்கள் இந்த மாதிரி டொனேஷன் நாங்கள் வசூல் பண்ணி 10 பேருக்கு நாங்கள் தேவையானது நாங்கள் கொடுத்து எல்லாரோடைய நாங்கள் நல்ல கைகால் சுகம் நல்லா இருக்கணுன்றதும் எங்களோட நோக்கன்றதை நீங்கள் உணர்ந்தாலே எங்களுக்கு போதும்.